அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அசாதாரண சூழலில் ரமலான் கால வழிகாட்டல். அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்கி அருளியதன் மூலம் புனித ரமலான் மாதத்தை சங்கைப்படுத்தியுள்ளான். ரமலான் பாவ மன்னிப்பு, துவா மற்றும் பொறுமைக்குரிய மாதமாகும். இன்னும் சில நாட்களில் இம்மை வந்தடையவிருக்கும் இம்மாதத்தில் இஸ்லாமியர்களாகிய நாம் சில வழிகாட்டல்களை பின்பற்றி நல்லமல்களில் ஈடுபடுவது காலத்தின் தேவையாகும். கடந்த காலங்களைப் போலன்றி வித்தியாசமான ஒரு சூழலில் புனித ரமலானை நாம் சந்திக்க உள்ளோம். தற்போது உலகெங்கும் கோவிட்-19 எனும் வைரசின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கும் வேளையில் கத்தார், இலங்கை உட்பட உலக நாடுகள் அனைத்தும் அதன் பரவலை தடுக்க பல்வேறுபட்ட முயற்சிகளையும் வழிகாட்டல்களையும் முன்னெடுத்து வருகின்றன. எனவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவர்களின் வழிகாட்டல்களை மதித்து ரமலானை வரவேற்று பின்வரும் ஒழுங்குகளை கருத்தில் கொண்டு நல்லமல்களில் ஈடுபடுமாறு கத்தாரில் இயங்கும் இலங்கை உலமாக்கள் ஒன்றியம் உங்கள் அனைவரையும் வினயமாக வேண்டுகிறது. ரமலானில் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகள். முதலாவது, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற மகத்தான இம்மாதத்தில் உலகளவில் ஏற்பட்டிருக்கும் அசாதாரண சூழ்நிலை மாறி அனைத்து நாடுகளும், குறிப்பாக நாம் தொழில் புரியும் கத்தார், எமது தாய் நாடு இலங்கை போன்றவை தமது இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டுமென பிரார்த்தித்தல். இரண்டாவது, நாம் ஒவ்வொருவரும் நாளாந்த வணக்க வழிபாடுகள், நல்லமல்கள், ஏனைய சொந்த வேலைகள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்தும் வகையில் நேர அட்டவணை ஒன்றை தயாரித்து அதன்படி செயற்படுதல். மூன்றாவது, அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட இம்மாதத்தில் நாம் ஒவ்வொருவரும் அல் குர்ஆனுடனான தொடர்பை அதிகரித்துக் கொள்ள அல் குர்ஆனை ஓதுதல், அதன் கருத்துக்களை விளங்குதல், அதை மனனமிடல், அதே போன்று அதை கற்றுக்கொள்ளுதல் மற்றும் கற்றுக் கொடுத்தல் போன்றவற்றில் ஈடுபடுதல். நான்காவதாக, தற்கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கத்தார் நாட்டில் குடும்பத்துடன் அல்லது தனியாக வசிக்கக்கூடியவர்கள் ஐங்கால மற்றும் தராவை போன்ற தொழுகைகளை தத்தமது வீடு அல்லது தங்குமிடத்திலே தொழ ஏற்பாடு செய்தல். ஐந்தாவது, இரவு நேரங்களில் வீணான விடயங்களில் ஈடுபடாது இரவு நேர இபாதத்துகளில் அதிக கவனம் செலுத்துதல். ஆறாவது, வாலிபர்கள் தத்தமது இருப்பிடங்களில் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்வதுடன் அவர்களையும் நன்னடத்தை மற்றும் நல்லமல்கள் செய்யும் மனித புனிதர்களாக மாற்றியமைக்கும் பணியை இயன்றளவு முன்னெடுத்தல். ஏழாவது, தற்கால சூழ்நிலை காரணமாக கத்தார் அல்லது இலங்கையில் அன்றாட வாழ்வாதாரத்திற்கு சிரமப்பட்டுக் கொண்டிருப்போரை இனங்கண்டு இன மத பேதமின்றி எங்களின் சதக்கா நன்கொடைகளை மனிதநேயத்துடன் வாரி வழங்க நாம் முன்வருதல். எட்டாவது, நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவோருக்கு எங்களால் முடியுமான பங்களிப்புகளை செய்து அருளை பெற்றுக் கொள்ளுதல். ஒன்பதாவது, தற்போதைய அசாதாரண சூழ்நிலையில் இருந்து மக்களை மீட்டெடுக்க பாடுபடும் கத்தார் நாட்டின் அதிபர், வக்குஃப் மற்றும் இஸ்லாமிய விவகாரங்களுக்கான அமைச்சு, உள் விவகார அமைச்சு, சுகாதார அமைச்சு, பாதுகாப்புத்துறை, சிவில் அமைப்புகள் போன்ற அனைத்துக்கும் இப்புனித மாதத்தில் பிரார்த்திப்பதுடன் அவர்களின் ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் மதித்து நடத்தல். எனவே மேற்குறிப்பிடப்பட்ட வழிகாட்டல்களை பின்பற்றி நடந்து இப்புனித ரமதானை மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். தகவல் ஊடகப் பிரிவு, கத்தார் வாழ் இலங்கை உலமாக்களுக்கான ஒன்றியம்.